Hello students, welcome to Hiba Max. 10th standard Max chapter 7 mensuration la exercise 7.4 first question paklam. An aluminium sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. ஒரு அலுமினியம் ஸ்பியர் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 12 cm. அதை வந்து மெல்ட் பண்ணி உருக்கி இன்னொரு ஷேப்புக்கு மாற்றுறாங்க, அது சிலிண்டர். அதோட ரேடியஸ் வந்து 8 cm. ஸோ ரெண்டு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சிலிண்டரோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவலாக தானே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பியரை மெல்ட் பண்ணி தான் நம்ம சிலிண்டரை உருவாக்கியிருக்கோம். அப்போ ரெண்டத்தோட வால்யூம் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணாலே போது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆன்சரில் ஸ்பியரோட ரேடியஸ் R1 எடுத்துக்கலாம், 12 cm. சிலிண்டரோட ரேடியஸ் R2 எடுத்துக்கலாம், அது 8 cm கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட் என்ன நான் கண்டுபிடிக்கணும், அது H2 எடுத்துக்கலாம். ஏன்னா இது R2 இல்லை, அதனால் இது H2 எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரெண்டு வால்யூமும் கம்பேர் பண்ண போகிறேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பை R2 ஸ்கொயர் H2, அதாவது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சிலிண்டருக்கு 2 எடுத்துருக்கனால நான் R2 H2 எழுதியிருக்கேன். That is equal to 4/3 pi R1 cube. Sphere இல்லையா, இப்போ இந்த சைடும் பை இருக்குது, இந்த சைடும் பை இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் R2 ஸ்கொயர், R2வோட வேல்யூ என்ன, 8 ஸ்கொயர் இன்ட்டு H2 என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும், 4/3 இன்ட்டு R1 கியூப். R1 வந்து 12 கியூப்னா அதை 3 டைம்ஸ் எழுதணும். அடுத்த லைனில் H2 மட்டும் இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிட்டு டிவிஷன் கொண்டு வர போகிறேன். அதுக்கு முதல்ல இங்கே இருக்கிறதெல்லாம் எழுதிடலாம். 4 × 12 × 12 × 12 டிவைடட் பை 8 ஸ்கொயர். அப்போ ரெண்டு வாட்டி 8 வரும், அது கீழே எழுதிக்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். இப்போ 3 ones are 3 4s are 12. இப்போ 8 இருக்குது, ரெண்டு 4 இருக்குது, 4 ones are 4 2s are 4 ones are 4 2s are. அடுத்தது பாருங்கள், 2 ones are 2 6s are. மறுபடியும் 2 ones are 2 6s are. இப்போ நமக்கு பேலன்ஸ் வெறும் 2 6 தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ H2 is equal to 6 × 6. 6 6s are 36. யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர்னால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். Therefore, the height of the cylinder, height of the cylinder is 36 cm. எல்லாருக்கும் சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.